ஓஎல்எக்ஸ் மாதிரி வெப்சைட்டில் பொருட்கள் ஆர்டர் பண்ணிட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண தெரியலையா, இந்த கோகோ ட்ரக் நம்பரை வந்து அடிங்க, எங்கே இருந்தாலும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அருமையான ரேட்டுக்கு வந்து கில்லி மாதிரி வந்து முடிச்சு தந்துடுவாங்க. தயவுசெய்து உபயோகிங்க. பிச்சைக்காரன் டைட்டில் மட்டும்தான் பிச்சைக்காரன், மித்தபடி உள்ள ஒர்க் பண்ண எல்லாரும் வந்து மனதில் வந்து பிரிய கோடீஸ்வரர்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். சசியிலேருந்து ஆரம்பிக்கணும். இவ்வளோ வருடங்களுக்கு அடுத்து வருகிற படம், அவருடைய படம் அப்படிங்கிறப்போ வந்து கமர்ஷியலாக நிறையா பேலன்ஸ் பண்ணி அப்படி வந்து ஒரு கதையை வந்து எடுத்து வெளியிட்டிருக்கலாம் சசி அவர்கள். ஆனால் ஒரு கவிதை மாதிரி ஒரு படத்தை கவிதை மாதிரியே எழுதி அதை வந்து விஷுவல்லையும் கவிதை மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து சசியினுடைய அந்த பிரில்லியன்ஸை தவிர வேறு என்னன்னு சொல்ல எனக்கு தெரியல. எந்த ஒரு அதாவது யதார்த்த சூழ்நிலையுடன் ஒரு சின்ன சின்ன புரட்சிகளை அங்கங்கே செய்கிற சசி அவர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு வற்றாத ஊற்று. தயவு செய்து சார், வருஷத்துக்கு ஒரு படம் தாங்க, ஏன்னா தமிழ் சினிமா ஆடியன்ஸ் ஆகிய நாங்கள் இந்த மாதிரி தரமான படங்களை வந்து பார்க்கறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கதை அந்த டைலாக்ஸ், ஒரு பணக்கார திமிர்த்தனமாக வந்து பின்னாடி வந்து ஒரு ஆடியில் வந்து வந்துட்டு இருப்பார், ஒரு ஸ்கூட்டர் பின்னாடி அடிச்சிடும், திமிர்த்தனமாக நீங்கள் பேசுவார். விஜய் ஆண்டனி குறுக்கிட்டு வந்து இந்த ஆடியில் வச்சுருக்கிறவன் நீ பணக்காரனாடா அப்படின்ட்டு பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 3 லட்சரூபா மிச்சம் பண்ண போய் ஃபேக் நம்பரில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லுகிற அந்த டைலாக் ஆகட்டும். ஒரே கடையில் போய் காசை மாற்றுகிறப்போ பிச்சைக்காரனும் பூசாரியும் நிற்கிறப்போ வந்து பூசாரி இருந்துட்டு வந்து என்னோட கலெக்ஷன் வந்து உங்களோட கம்மி அப்படின்னு சொல்கிற அந்த சீன் ஆகட்டும். இது அத்தனை விஷயங்களிலும் வந்து இந்த மாதிரி ஒரு உள்ளே இருக்கிற சமூக புரட்சி வசனங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20-25 இருக்கும். ஆனால் இதெல்லாம் புரட்சி பண்ணுற பேர் வழி அப்படின்ட்டுலாம் போயிட்டு வந்து பயங்கரமாக வந்து ஹை வால்யூமில் வந்து யாருமே கத்தலை. ரொம்ப சட்டிலாக இருக்கிற உண்மையை வந்து அப்படியே வந்து உடைத்து எடுத்து வைத்து விட்டு போயிட்டே இருக்கிறார் சசி அவர்கள். இந்த தைரியம் அப்படிங்கிறது வந்து நம் தமிழ் சினிமா மேக்கர்களுக்கு, இந்த மாதிரி கமர்ஷியல் பட தமிழ் சினிமா மேக்கர்களுக்கு வரணும். ஏனால் வந்தால்தான் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு சின்ன மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். விஜய் ஆண்டனி இந்த படத்தில் வந்து அருள் அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இவர் வந்து நடிக்கலை, உண்மையாலுமே வாழ்ந்திருக்கார். ஏன்னா கிட்டத்தட்ட 40 நாட்கள் வந்து நிஜ பிச்சைக்காரர்கள் கூட உட்காந்து அவருடைய வாழ்க்கையை அனுபவித்து அப்புறம்தான் வந்து நடித்திருக்கிறார். சில பல காட்சிகள்லாம் வந்து நிஜமாலுமே வந்து அவர் பிச்சைக்காரனாக உட்காந்து அப்படியே ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட கேள்விப்பட்டேன். அது வந்து அவருடைய கண்ணிலும் அந்த வருத்தத்திலும் அந்த சோகமெல்லாம் வந்து நடிக்கிறது வேறங்க. ஆனால் உண்மையாலுமே வந்து ஒரு திடீர்னு ஒரு பிச்சைக்காரனை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அவருடைய அந்த ஜென்யூன் சோகம் அந்த மூஞ்சியில் இருக்குப்பில்ல, அதை விஜய் ஆண்டனி காட்டுறப்ப தான் வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நடிகராக அந்த நடிப்புக்கு வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்படுறார் அப்படிங்கிறத நினச்சாலும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக வந்து இருக்கிறது. சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அப்படிங்கிறது பிச்சுட்டாங்க. அந்த கூட இருக்கிற பிச்சைக்காரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒவ்வொரு சீன்லேயும் பிச்சைக்காரர்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, எங்களுக்கு என்ன பண்ணுறது, குடும்ப சூழ்நிலையினால் வந்து நாங்கள் இதுக்குள்ள தள்ளப்பட்டோம் அப்படின்ட்டு அந்த பிச்சைக்காரர்கள் வந்து அந்த காட்டுகிற அந்த மனிதநேயம் அப்படிங்கிறது நாம் இனி ஒவ்வொரு சிக்னலில் நிற்கிறப்பவும் இல்லை ஒவ்வொரு நடைபாதையை கிராஸ் பண்ணுறப்பவும் நான் சரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக பண்ணுவோமே அப்படின்னு வந்து யோசிக்க வைக்கிற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் வந்து ஒரு நல்ல இயக்குநருடைய தரம் அப்படிங்கிறது வந்து அங்கே தான் வந்து வெளிப்படும். அந்த மாதிரி சப்போர்ட்டிங் ரோல்களையும் வந்து இந்த மெயின் ரோலுக்கு ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிற சசி அவர்களுக்கு வந்து மிக பெரிய வாழ்த்து. இசையமைப்பு விஜய் ஆண்டனி தான் பண்ணியிருக்கிறார். பக்காவாக அவரோட மாஸ்க் என்ன ஒத்து வருமோ அதை வந்து எந்த ஒரு பயங்கர ஓப்பனிங் சாங்கெல்லாம் இல்லாமல் வந்து சூப்பராக உள்ள பண்ணி கொடுத்துட்டு வந்து ஒரு இசையமைப்பாளராக வந்து மிளுகிறார் விஜய் ஆண்டனி. அதுவும் அந்த பிச்சைக்காரன் அப்படிங்கிற அந்த தீம் அப்படி வர்றப்போ வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸில் வந்து உள்ளே வர்றப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து தன்னை அறியாமலேயே கைதட்டுறது அப்படிங்கிறதான் இந்த படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆடியன்ஸ் அந்த அம்மா பாட்டு வர்றப்போ வர்ற கண்ணீர் ஆகட்டும், அதே மாதிரி இரண்டாம் பாதியில் வந்து சில பல சீன்களில் வர்ற அந்த கண்ணீர், ஜென்யூன் கண்ணீர் வெளியில் வரும்போது வந்து ஒரு மாதிரி வந்து மனநிறைவோடு போகிற அந்த ஆடியன்ஸுடைய மூஞ்சி ஆகட்டும், இதெல்லாம் தான் இந்த படத்தின் வெற்றிக்கு வந்து சாட்சிகள். இது வந்து தமிழ் சினிமா வந்து இது வந்து பயங்கர பொக்கிஷமா அப்படின்லாம் எனக்கு தெரியலைங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு தமிழ் ரசிகனாக நான் இதை பார்த்து மனம் நெகிழ்ந்தேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே நிறைய பேர் வந்து க்வெஸ்சன் கீழே போடுவீங்க, விஜய் ஆண்டனி இன்டர்வியூ எடுத்தால் உடனே வந்து பிச்சைக்காரனை தூக்கி நிறுத்துறான் அப்படி இப்படி. இல்லைங்க, இது வந்து நேராக என் மனசுலேருந்து வர்ற ஒரு விமர்சனம். இது உண்மையாலுமே மனசார வந்து இந்த படத்தை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு வந்து ரொம்ப ஜாலியாக வந்து ரொம்ப ரொம்ப ரசித்து வந்து இந்த விமர்சனத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். இதே இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துக்கிட்டு, எஸ்பெஷலி வந்து தாய்மார்கள் குடும்பத்தை விரும்புகிற அத்தனை பேரும் யாராக இருந்தாலும் சரி இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் மோசம்னு சொல்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆத்மார்த்தமான நம்பிக்கை. அது நிச்சயமாக வந்து நடந்து இந்த படத்தினுடைய ரெவன்யூவில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதும் என்னுடைய ரொம்ப ரொம்ப திடமான ஒரு நம்பிக்கை. விஜய் ஆண்டனி சார், தயவுசெய்து இதே மாதிரி படங்கள், இதுதான் உங்கள் களம், இதை வந்து நடிச்சுக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. இந்த மாதிரி பல படங்களை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு வந்து
நாலு தருவேன், திட்டுங்க என்னவெல்லாம் பண்ணுங்கள், ஆனால் இது என்னுடைய ஹானஸ்டான ரேட்டிங். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டங்களோட வீடியோவுடன் கூடிய வரையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.